வணக்க மக்களே, இதுதான் உங்கள் ஜஸ்ட் கியூபிங். என்னடா இது புது பேக்ரவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய புது கியூபிங் செட்டப். இனிமேல் என்னோட வீடியோஸ் எல்லாம் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரும். ஸோ நான் இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஏன் மாற்றுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஒயிட் பேஸ் பேக்ரவுண்ட். ஸோ நம்ம பேக்ரவுண்டும் பேஸ் எல்லாமே ஒயிட்டாக இருக்கனால என் கியூப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து மாற்றுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 3x3 அட்வான்ஸ் ஸ்பீட் கியூவிங் மெத்தடான ZC டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ZC மெத்தட் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்க்கலாம். ZC வந்து அப்படியே ஒரு CFOP மாதிரியே தான் வரும். ஆக்சுவலாக நிறைய ஸ்டெப் வந்து உங்களுக்கு CFOP மாதிரியே தான் வரும். CFOP மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ CFOP யூசர்ஸ்க்கு வந்து ZC வந்து ஒரு நல்ல கோவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ZC நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி CFOP தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து CFOP ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு வந்து நிறைய ரொட்டேஷன்ஸ் வருது அண்ட் ஓயிலர் அல்காரிதம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ZC ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து F12 வந்து ஒரு ரொட்டேஷனுமே வராது, நீங்கள் வந்து ஒரே பொசிஷனில் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து உங்கள் டைமை நல்லா ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஓஎல்எல்ல வந்து உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ கிராஸ் வந்து ஒயிட்டில் சால்வ் பண்ணுறீங்கன்னா, எல்லோவில் வந்து எப்போவுமே எல்லா எஜஸும் ஓரியன்ட் ஆகிருக்கும், அதாவது ஒரு ப்ளஸ் இருந்தே தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் 7 அல்காரிதம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 7 அல்காரிதம் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும், ஓஎல்எல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஸோ இது வந்து ZC வந்து CFOP யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல கோனே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக CFOP யூசர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ZC-யோட ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, எஜ் ஓரியன்டேஷன். அதாவது நம்ம வந்து இந்த கியூபில் உள்ள எல்லா எஜ்ஜஸையுமே நம்ம வந்து குட் எஜ்ஜாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சால் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒயிட் பாட்டம் அண்ட் க்ரீன் ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தான் நான் சொல்கிற டுட்டோரியல் வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும் எஜ் ஓரியன்டேஷனுக்கெல்லாம். ஸோ இப்போ நம்ம எஜ் ஓரியன்டேஷனுக்குள்ளே போகலாம். இந்த கியூபில் மொத்தம் 12 எஜ்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த 12 எஜ்ஜஸ் எல்லாம் இப்போ இந்த டாப் லேயரில் உள்ள எல்லா எஜஸ்க்குமே இந்த டாப் ஃபேஸ் தான் கீ ஃபேஸ் ஓகேவா? ஸோ இப்போ இந்த எஜஸ்க்கு எல்லாமே இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள எஜஸ்க்கு எல்லாமே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லேயர் தான் கீ ஃபேஸ் ஓகேவா? ஸோ அதே மாதிரி டவுன் லேயர்லேயும் உள்ள எஜஸ்க்கு எல்லாமே டவுன் லேயரில் உள்ள சைடு தான் கீ ஃபேஸ். அதே மாதிரி தான் பேக்லேயும் இந்த ஃபேஸ் தான் கீ ஃபேஸ் ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபேஸ், அதாவது இப்போ இந்த இங்கே இருக்க எஜ்ஜுக்கு வந்து இங்கே இருக்க ஃபேஸ், அதாவது இந்த ஃபேஸில் உள்ள கலரை வச்சு தான் நம்ம வந்து இது குட் எஜ்ஜா இல்லை பேட் எஜ்ஜான்னு கண்டுபிடிப்போம் ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு எஜ் வந்து எப்படி குட் எஜ்ஜா இல்லை பேட் எஜ்ஜான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா எல்லோ எஜ்ஜஸ்க்குமே எல்லோ தான் அதோட கீ ஸ்டிக்கர் ஓகேவா? ஸோ இப்போ எல்லோ க்ரீன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, எல்லோ வந்து டாப்பில் இருக்குது, அதாவது எல்லோ வந்து கீ ஃபேஸில் இருக்குது. ஸோ எல்லோ வந்து இருந்தாலே அது வந்து ஒரு குட் எஜ் ஓகேவா? ஸோ எல்லோ மாதிரியே தான் அப்படியே ஒயிட்டும், எல்லா ஒயிட் எஜஸ்க்குமே ஒயிட் தான் கீ ஸ்டிக்கர் ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நமக்கான கீ ஃபேஸ் ஓகேவா? இந்த எஜ்ஜுக்கு இதுதான் கீ ஃபேஸ். இந்த கீ ஃபேஸில் நமக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒயிட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட் எஜ் ஓகேவா? ஸோ இதுதான் குட் எஜ் பேட் எஜ். இப்போ அடுத்து நம்ம எல்லோலையும் ஒயிட்லேயும் எப்படி குட் எஜ் பேட் எஜ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ இது மொத்தம் 8 எஜஸ் ஓகேவா? இதில் ஒரு 4 அண்ட் இதில் ஒரு 4 எஜஸ், 8 எஜஸ் ஆச்சு. இன்னும் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள 2 அண்ட் பேக்கில் உள்ள 2, இதுக்கு வந்து எப்படி குட் எஜ் பேட் எஜ் ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த க்ரீன் ரெட் அண்ட் க்ரீன் ஆரஞ்சுக்கு வந்து க்ரீன் தான் கீ ஸ்டிக்கர் ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ப்ளூ ரெட் அண்ட் ப்ளூ ஆரஞ்சுக்குமே ப்ளூ தான் கீ ஸ்டிக்கர் ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இப்போ நான் வந்து எப்படி சொன்னேன், இப்போ எந்த கீ ஃபேஸில் ஒயிட்டில் எல்லோ வந்தாலே அது வந்து ஒரு குட் எஜ்ஜா, அதே மாதிரி எந்த கீ ஃபேஸில் ஆரஞ்ச் இல்லை ரெட் வந்தாலே அது வந்து ஒரு பேட் எஜ் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து குட் எஜ் பேட் எஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிராம்பிள் டிஸ்பிளே பண்ணி அந்த ஸ்கிராம்பிளில் வந்து எதெல்லாம் குட் எஜ் எதெல்லாம் பேட் எஜ்ன்னு சொல்லி நான் வந்து எஜ்ஜை ஓரியன்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரியும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்கிராம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து எப்படி எல்லா பேட் எஜ்ஜையுமே நம்ம வந்து ஒரு குட் எஜ்ஜாக கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேட் எஜ்ஜுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேட் எஜ், ஏன்னா ஒயிட் எஜ்ஜுக்கு வந்து ஒயிட்டு தான் கீ ஸ்டிக்கர். ஸோ இந்த டாப் லேயரில் இது தான் கீ ஃபேஸ் ஓகேவா? டாப் லேயரில் உள்ள எல்லா எஜ்ஜஸ்க்குமே டாப் லேயர் சைடு தான் கீ ஃபேஸ் ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒயிட் க்ரீன் எஜ் வந்து ஒயிட்டு தான் கீ ஃபேஸ், ஆனால் ஒயிட் வந்து டாப் லேயரில் இல்லை, அதாவது இந்த கீ ஃபேஸில் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேட் எஜ். அண்ட் ரெட்டு
சாரி ரெட்டு இல்லை ஆரஞ்சு இருந்தாலே அது வந்து ஒரு பேடேஜ்னு நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுவும் இந்த ரெண்டும் பேடேஜ் அண்ட் இதுவும் பேடேஜ் ஓகேவா. ஏன்னா ஆரஞ்சு வந்து கீ ஃபேஸில் ஃபேஸ் ஆகிருக்கு, ஸோ இதுவும் பேடேஜ். மீதி எல்லா எட்ஜஸ்மே குட் எட்ஜஸ் தான் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜிசி பொறுத்த வரைக்கும் எஜ் ஓரியன்டேஷனில் எப்போவுமே ஈவன் நம்பர் ஆஃப் பேடேஜஸ் தான் இருக்கும். கன்ஃபார்ம் எப்போவுமே ஈவன் நம்பர்ஸில் தான் இருக்கும். 1, 2, 4, 6, 8, 10, 12 இதில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். இல்லை சில நேரம் உங்களுக்கு எல்லா எட்ஜஸ்மே குட் எட்ஜாக இருக்கும், அது வந்து அவங்க லக்கு தான். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 4 பேடேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 பேடேஜ் இருந்தால் எப்படி எல்லாத்தையும் குட் எட்ஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ரீன் ஃப்ரண்ட் அண்ட் ஒயிட் பாட்டமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இந்த 4 பேடேஜையுமே ஃப்ரண்ட் லேயரில் இல்லை பேக் லேயருக்கு எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேவா. எனக்கு இந்த ஸ்க்ராம்பிளில் வந்து ஃப்ரண்ட் லேயர்லேயே இருக்குது ஓகேவா 4 எட்ஜுமே. ஸோ இந்த மாதிரி எல்லா லேயருமே ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் ஒன்று ஒரு எஃப் இல்லை எஃப் டேஷ் பண்ணிடுங்க ஓகேவா. சாரி, 1 எஃப் இல்லை எஃப் டேஷ் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே குட் எஜ்ஜாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இந்த 4 எஜ்ஜு பேட் எஜ்ஜாக இருந்துச்சா, ஸோ 4 குட் எஜ்ஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ இதே உங்களுக்கு வந்து எப்படி வச்சுக்கலாம், இப்போ இந்த 4 எஜ்ஜுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லேயர்லேயே இல்லை, நீங்களாக தான் வேறு வேறு இடத்துல இருக்குது, நீங்களாக தான் எல்லாத்தையுமே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ஒரு பேடேஜ் இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே அண்ட் இன்னொன்று இங்கே ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒன்று ஃப்ரண்ட் லேயரில் இல்லை பேக் லேயரில் கொண்டு வரது வந்து நீங்களாக இன்ட்ரிவாக தான் பண்ணணும். அதாவது நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண எப்படி எஃபிஷியண்ட்டாக கம்மி மூவ்ஸோடு எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் லேயரில் கொண்டு வரதுன்னு தான் பார்க்கணும். உங்களுக்கு அது பொறுமையாக நீங்கள் பழக பழக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை இருக்கிறதே முக்கியமான ரூல் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி எஜ் ஓரியன்டேஷனுக்கு பேடேஜ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது அவர் பேக்கில் கொண்டு போகும்போது நீங்கள் வந்து எக்காரணத்து கொண்டும் எஃப் இல்லை பி மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிடவே கூடாது ஓகேவா. நீங்கள் ஒன்று F2 இல்லை B2 யூஸ் பண்ணலாம், ஆனால் எஃப் இல்லை பி அந்த மாதிரி மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்க்ராம்பிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே இந்த ஆரஞ்சை வந்து இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ 3 எட்ஜ் இங்கே ஆயிடுச்சா, அடுத்து இந்த ரெட் எட்ஜ் வந்து இங்கே வரணும் ஓகேவா. நமக்கு வந்து இந்த எட்ஜ் தான் இங்கே வரணும்னு இல்லை, இந்த எந்த எட்ஜ் வேணால் இங்கே வரலாம். அதை நமக்கு டோட்டலாக என்ன வேணும்னா 4 எட்ஜுமே 4 பேட் எஜ்ஜுமே நமக்கு வந்து ஃப்ரண்டில் வேணும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஆர் டேஷ் பண்ணேன்னா இந்த எட்ஜ் வந்து இங்கே வந்துருச்சு அண்ட் இங்கேருந்து எட்ஜ் இங்கே டவுனில் இதில் போயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டி டேஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஃபேஸில் வந்துருச்சு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு 4 ஃப்ரண்ட்டில் வந்துருச்சா, நீங்கள் ஒன்று எஃப் இல்லை எஃப் டேஷ் பண்ணிங்கன்னா எல்லா எஜ்ஜுமே குட் எஜ் ஆயிரும் ஓகேவா. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் மெத்தட் வச்சு தான் நீங்கள் வந்து 4 எஜ்ஜஸ், 8 எஜ்ஜஸ் அண்ட் 12 எஜ்ஜஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணோம். இப்போ இதே நமக்கு வந்து 4 எஜ் வந்தால் எப்படி பண்ணோம்னு பார்த்தோம். இப்போ இதே 8 எஜ்ஜுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கே ஒரு 4 இருக்குது அண்ட் பேக்கில் ஒரு 4 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி எல்லா எஜ்ஜுமே அதோட இடத்துல இருக்க மாதிரியே நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தனித்தனியாக எல்லா எஜ்ஜுமே கூட்டிகிட்டு போயிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் உள்ள வந்து 4 எஜ்ஜு இருக்கா, ஸோ 1 பி இல்லை பி டேஷ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 4 எஜ்ஜு இருக்கா, எஃப் இல்லை எஃப் டேஷ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த 8 பேடேஜஸ்மே குட் எஜ்ஜாக கன்வெர்ட் ஆயிரும். இதே மாதிரி தான் 12. இப்போ 8, 12 எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 4, 4 ஃப்ரண்ட் பேக்கில் வச்சு நீங்கள் குட் எஜ்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 2 பேடேஜஸ், 6 பேடேஜஸ் இல்லை 8 சாரி இப்போ நம்ம 2 பேடேஜஸ் அண்ட் 6 பேடேஜஸ், 10 பேடேஜஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேஸில் வந்து எனக்கு 2 பேடேஜ் இருக்குது. ஒன்று வந்து எதுனா இது ரெட் கலர் வந்து கீ ஃபேஸாக ஃபேஸ் ஆகிருக்கு, ஸோ இது வந்து ஒரு பேடேஜ் அண்ட் இங்கே வந்து ஆரஞ்சு கலர் வந்து கீ ஃபேஸாக ஃபேஸ் ஆகிருக்கு, ஸோ இதுவும் ஒரு பேடேஜ் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பேடேஜை மட்டும் ஒன்று ஃப்ரண்ட்லேயே இல்லை பேக்கில் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 பேடேஜெல்லாம் இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்லேயே வச்சு சால்வ் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதிக நம்பர் ஆஃப் பேடேஜஸ் போகும்போது தான் பேக்கில் வச்சு சால்வ் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களால் பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் பீஸ் மூவ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேடேஜை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்லேயரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்லேயரில் இருக்கக்கூடாது, லைக் இந்த எந்த இடத்துலையுமே இருக்கவே கூடாது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்த பேடேஜை வந்து நான் இங்கே வச்சுட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எஃப் டேஷ் பண்ணிடுறேன் ஓகேவா. எஃப் டேஷ் பண்ணால் இங்கேருந்து அந்த ஒரு பேடேஜ் வந்து இங்கே குட் எஜ்ஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு
அண்ட் இங்கேருந்து மூணு பேடேஜ் சாரி குட் எஜ் வந்து இங்கே பேடேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இது ஒரு ஃபோர் பேடேஜ் கேஸாக நினச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபோர் பேடேஜஸ் இருக்குது, இது ஒரு மூணு அண்ட் இங்கே ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து இங்கே கொண்டு வந்து ஃபோர் பேடேஜாக நீங்கள் வச்சு ஒன்று எஃப் இல்லை எஃப் டேஷ் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த இடத்துல நான் வந்து ஏன் எஃப் டேஷ் பண்ணேன்னு, ஏன்னா இப்போ இந்த இன்னொரு பேடேஜ் வந்து எந்த லேயரில் இருக்குதுன்னு பாருங்கள், ஒன்று டாப் லேயர் இல்லை டவுன் லேயரில் இருக்கான்னு பாருங்கள். டாப் லேயரில் இருந்துச்சுன்னா இதை வந்து ஒரு எஃப் டேஷ் பண்ணுங்கள், அதாவது இந்த பேடேஜை வந்து டாப் லேயருக்கே கூட்டிகிட்டு போயிருங்க. இப்போ இதே டவுன் லேயரில் இருந்துச்சுன்னா எஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டவுன் லேயரை வச்சு இந்த குட் டேஜை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் பேடேஜாக. ஸோ அதனால தான் நான் இந்த கேஸில் வந்து எஃப் டேஷ் பண்ணேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பேடேஜுமே குட் டேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சிக்ஸ் பேடேஜ் கேஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேடேஜ் இருக்குது, இங்கே ஒரு பேடேஜ் இருக்குது, பின்னாடி நாலு பேடேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஓகேவா, பின்னாடி வந்து நாலு பேடேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நாலு பேடேஜை வந்து நீங்கள் ஒரு சைடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நாலு பேடேஜை வந்து பேக்கில் வச்சுருங்க, ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நாலு பேடேஜ் இருக்கும்போது ஒன்று பி இல்லை பி டேஸ் பண்ணால் போதும், ஆனால் இந்த மாதிரி ரெண்டு பேடேஜஸ் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் மூவ்ஸ் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதிக நம்பர் ஆஃப் பேடேஜஸ் வந்து பேக்லேயே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கில் வச்சு ஒன்று பி இல்லை பி டேஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த நாலேஜுமே குட் டேஜாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கு மேலே நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டூ பேடேஜ் கேஸாக நினச்சி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணிடுங்க. லைக் இந்த பேடேஜ் வந்து இங்கே ஃப்ரண்ட் லேயரில் இருக்குது, இன்னொன்று வந்து டாப் லேயரில் இங்கே இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரண்ட் லேயர்லேயே ரெண்டு எஜ்ஜும் இருக்கக்கூடாதுனால இதை வந்து ஒரு யூ பண்ணி இங்கே நவுத்தி வச்சிடுறேன். அண்ட் இது வந்து டாப் லேயரில் இருக்கனால இந்த பேடேஜையும் நான் வந்து டாப் லேயருக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபோர் பேடேஜ் கேஸாக நினச்சி இந்த பேடேஜையும் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து எஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு குட் எஜ்ஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் எஜ் ஓரியன்டேஷன். எஜ் ஓரியன்டேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். எஜ் ஓரியன்டேஷனுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா இஓ லைன். இஓ லைன்னா என்னென்னா எஜ் ஓரியன்ட் லைன். ஸோ இந்த கேஸில் நாம் வந்து எப்போவுமே நம்ம வந்து க்ரீன் ஃப்ரண்டில் தானே வச்சுருக்கோம். ஸோ நாம் வந்து கிராஸ் வந்து ஒயிட்டில் தான் சால்வ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிராஸாகவும் சால்வ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இஓ லைன் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா. இந்த ஒயிட் க்ரீன் இங்கே ஃபார்ம் பண்ணோம், ஒயிட் ப்ளூ இங்கே வரணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிராஸில் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து இதுவும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த க்ரீன் ஒயிட் க்ரீன் வந்து இங்கே இருக்குது அண்ட் ஒயிட் ப்ளூ வந்து இங்கே இருக்குது பேக்கில். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், கிராஸ் பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் இன்செர்ட் பண்ணி சென்டரோட மேட்ச் பண்ணிடுறேன். அடுத்து இங்கே இருக்க எஜ்ஜை வந்து நான் பி டூ மூலிமா இன்செர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து லைக் வந்து இந்த எஜ் ஓரியன்டேஷனுக்கு அப்புறமேலே நீங்கள் வந்து பி மோஸை யூஸ் பண்ணக்கூடாது. பி பி டேஷ் அண்ட் எஃப் எஃப் டேஷ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிஜி சால்வே ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் ஆயிரும். ஆனால் நீங்கள் வந்து எஃப் டூ பி டூ யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து எல்லா எஜ்ஜுமே குட் எஜ்ஜாக இருக்குது. ஒரு எஃப் டூ பண்ணிங்கன்னா அதே மாதிரி எல்லாமே குட் எஜ்ஜாக இருக்கும். இப்போ ஒன்று எஃப் இல்லை எஃப் டேஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே பேட் எஜ் ஆயிரும். அதனால தான் ஸோ நீங்கள் வந்து எஃப் டூ இல்லை பி டூ பண்ணலாம், ஆனால் எஃப் எஃப் டேஷ் பி பி டேஷ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இஓ லைன் நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து ஒன்று பிளாக் பில்டிங் போகலாம். லைக் வந்து எப்படின்னா பிளாக் பில்டிங் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த கேஸில் வந்து இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒயிட் ஆரஞ்சு பிளாக் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான எஜ் வந்து என்னென்னா ஆரஞ்சு க்ரீன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு க்ரீன் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அதை வந்து ஆல்ரெடி அதோட சென்டரோட அட்டாச் ஆகிருக்கு ஆரஞ்சு சென்டரோட. ஸோ இப்போ வந்து க்ரீன் எஜ் தானே நமக்கு வேணும். ஸோ இந்த க்ரீன் வந்து ஆப்போசிட் சென்டரான ப்ளூ கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணோம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆர் டேஷ் பண்ணோம். ஆர் டேஷ் பண்ணால் இந்த பிளாக் வந்து நமக்கு கலைஞ்சிருது. ஸோ ஒரு யூ பண்ணிவிட்டு அதாவது இதோட இடத்த நவுத்தி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆர் டேஷ் பண்ணோன்னா இந்த சென்டரோட மேட்ச் ஆனது ஆப்போசிட் சென்டரோட இப்படி மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கை வந்து ஒன்றா ஆட் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஆக்கி நீங்கள் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒன்று பிளாக் பில்டிங்கே எனக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா சிஃபாப்பில் வர மாதிரி நீங்கள் எஃப் டூவிலே பண்ணலாம். லைக் வந்து ஒன்று கிராஸ் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ இஓ லைன் சால்வ் பண்ணதுக்கப்புறமேல இந்த ஏஜை சால்வ் பண்ணிட்டு நீங்கள் எஃப் டூவிலாகவும் பண்ணலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு எஃப் டுவெல்லோட டுட்டோரியல் மாதிரி சொல்லித்தரேன். அடுத்து நான் வந்து இந்த பேர் பார்க்குறேன் லைக்
ப்ளூ ஆரஞ்ச் பேர், அதுக்கான எஜ் வந்து இங்கே இருக்குது. பேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுறேன். அண்டு இந்த ஒயிட் எஜ்ஜை நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ கிராஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த F12 பேர் வந்து நான் இந்த பேர் பார்க்குறேன். ஸோ வெளியே வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து இங்கே வந்து F12 வந்து நான் சொல்லித்தரல. நான் ஆக்சுவலாக சிஃபாப்காக ஒரு டுட்டோரியல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா புரியும். அதுதான் நான் முன்னே சொன்ன மாதிரி, இது வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து சீஃப் ஆஃப் சால்வ் தான். நீங்கள் வந்து எஜ் ஓரியன்டேஷன் பண்ணதுக்கப்புறமேல அப்படியே நீங்கள் வந்து ஒரு சீஃப் ஆஃப் சால்வாகவே நீங்கள் பண்ணலாம். சீஃப் ஆஃப் யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ஈஸியாக இருக்கும் இது வந்து. ஸோ நீங்கள் சீஃப் ஆஃப் பழகலை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜிசி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜிசிக்காக நீங்கள் சீஃப் ஆஃப் கொஞ்சம் மேலோட்டமாக கற்றுக்கோங்க. F12லாம் கொஞ்சம் நீடாக கற்றுக்கோங்க. F12 உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் பிளாக் பில்டிங் கூட போகலாம். ஸோ இப்போ இந்த கடைசி பேரையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எப்போவுமே எல்லோவில் வந்து எல்லா எஜுமே ஓரியன்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து 7 கேஸ் மட்டும்தான் இருக்குது. 7 அல்காரிதம் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த ஓஎல்எல் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் பிஎல்எல் வந்து உங்களுக்கு 21 அல்காரிதம்ஸ் இருக்குது. உங்களுக்கு 21 அல்காரிதம்ஸ் படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து 2 பிஎல்எல் கூட யூஸ் பண்ணலாம். நான் அந்த அல்காரிதம்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம கியூவும் சால்வ் ஆயிடும். ஸோ இந்த ஜிசியோட டுட்டோரியல் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எஜ் ஓரியன்டேஷன் வேணால் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம், நீங்கள் வந்து இந்த வீடியோவோட பார்த்துட்டு நிறுத்தாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எஜ் ஓரியன்டேஷன் அதாவது ஜிசி சால்வே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், எஃபிஷியண்ட்டாக நீங்களே சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜிசி வந்து ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுட்டோரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் மீ ஜஸ்ட் கிவிங்.